வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வர்த்தகர் தினேஷ் சாப்டர் தொடர்பில் சிறேஷ்ட ஊடகவியலாளரிடம் வாக்குமூலம் காதாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு இழப்பீடு அரசாங்கத்தின் அறிவிப்பு முதலில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் இவரே ஜனாதிபதியின் விமான பயணம் ரத்து நாட்டில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரிப்பு சிட்டியில் நிலங்கள் மதுபோதையில் அட்டகாசம் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் பணத்தை சுருட்டிய உத்தியோகஸ்தர் நீர் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் நீர் விநியோகம் துண்டிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் பிரபல காப்புறுதி நிறுவனத்தின் தலைவரான வர்த்தகர் தினேஷ் சாப்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமுக்தி சமரவிக்ரமிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொண்டதாக போலீஸ் உயரதிகாரி தெரிவித்துள்ளார் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் கொலை மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணை பிரிவிற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்த சமரவிக்ரமவிடம் சுமார் இரண்டரை மணி நேரம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக அந்த அதிகாரிகள் கூறியுள்ளனர் வர்த்தகர் தினேஷ் சாப்டரின் கோலை சம்பந்தமாக சமுதித்த விக்ரம் சமரசிங்கவிடம் சம்பவம் நடந்த தினத்திலேயே புலனாய்வு செய்தியாளரும் விமானப்படையின் முன்னாள் அதிகாரியுமான கீர்த்தி ராஜநாயக்கவுடன் இணையதள வலையொலியில் நடத்திய சுமார் நாற்பது நிமிடம் ஓடக்கூடிய பேட்டியை அடிப்படையாக கொண்டு இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது என அந்த போலீஸ் அதிகாரி தெரிவித்திருந்தார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பற்றியும் கவனத்தில் கொண்டு இழப்பீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளை வழங்குவதற்கு தயாராகவே உள்ளோம் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சர் தொடர்ந்தும் கூறுகையில் இன பிரச்சினைக்கான நிரந்தரமான தீர்வு குறித்து அடுத்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தயாராகியுள்ளது

குறிப்பாக ஜனாதிபதி ஆதரவு தேடுவதற்காக சர்வதேசத்தின் உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக முன்னெடுக்கப்படும் செயற்பாடாகவும் பிரசாரம் செயல்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்த உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் நிலவும் நிலைமையின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தினால் மாத்திரமே ஓரளவு சாதகமாக இருக்கும் என கருதுவதே இதற்கு காரணமாகும் எது அப்படி இருந்த போதிலும் நடத்தப்பட போவது எந்த தேர்தலாக இருந்தாலும் அதற்கு முதல் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமணமும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து புதிய கூட்டணியை ஏற்படுத்த ஜனாதிபதி தேர்தல் முன்கூட்டியே நடைபெறுமாயின் பொதுஜன பரவிடம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணி சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கோரப்பட்டாலும் பொருளாதார நிலைமைகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்கள் என்பவற்றை ஆராய்ந்து அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட உள்ளதாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகு கல்வியற் கல்லூரியின் பயிற்சிகளில் முடித்துக்கொண்டு வெளியேறும் தொன்னூற்றி கெடட் அணியின் அணிவகுப்பு மரியாதை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினத்திலிருந்து தனியாருக்கு சொந்தமான வீடொன்றில் தங்கியிருந்தார் ஜனாதிபதி இன்று கொழும்பி திரும்பி வந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அவரது விமானம் பயணம் ரத்து செய்யப்பட்டது இன்று காலை விமானப்படையின் இரண்டு உலங்கு வானூர்திகள் தியத்தலாவ முகாமில் நிறுத்தப்பட்டிருந்தன ஜனாதிபதிக்கு போக்குவரத்து வசதியை வழங்குவதற்காக மேலும் இரண்டு உலங்கு வானூரிகள் இருந்து வீரவில விமான முகாமிற்கு எரிபொருளை நிரப்பிக்கொண்டு வெள்ளவாயு பொது மைதானத்துக்கு புறப்பட்டு சென்றன இதனை தவிர மாத்தள விமான நிலையத்திற்கு ரத்மராணி விமான நிலையத்திலிருந்து விமானம் ஒன்று சென்று தரையிறக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரித்து உள்ளது என்று சுகாதார வல்லுநர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் வரை மொத்தம் முப்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நாலு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்தனர் ஆனால் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் இன்று வரை எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும் நுழம்புகளின் எண்ணிக்கையை குறைப்பது மிகவும் அவசியமாக இருந்தாலும் சுகாதார அமைச்சருக்கு மக்களிடமிருந்து இருந்து கிடைக்கப்பட்ட பங்களிப்பு மிக குறைவு என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிக எண்ணிக்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் பதுங்குக்குள்ளி அமைக்கும் வசதியை ஏற்படுத்துவதாக முதலீட்டாளர் ஒருவருக்கு போர்ட் சிட்டியில் உள்ள நிலங்களை விற்பனை செய்ய உள்ளதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது விமான எரிபொருள் சேமிப்பு நிலையத்தை ஆரம்பிக்க ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த விற்பனை இடம்பெறும் என்று துறைமுகங்கள் கப்பல்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீ செல்வா தெரிவித்துள்ளார் கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு எரிபொருளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதில் பெரும் பங்காற்ற முடியும் எனவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வர்த்தகமானி வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்ட் சிட்டி என்ற கொழும்பு துறைமுக நபர்கள் நகரமானது முதல் ஐந்து வருடங்களில் வெளிநாட்டு நேரடி முதலீடாக ஐந்து பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்ட முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலைபோட மாணவர் மாணவரோடு முதலாம் வருட மாணவனை தாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதிக்குள் இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சுரேஷ மாணவன் மது போதையில் வந்து முதலாம் வருட மாணவனை தாக்கிய நிலையில் காயமடைந்த மாணவன் பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு இலக்கான முதலாம் வருட மாணவன் பிரிட்ஜ் பகுதியை சேர்ந்தவர் என்றும் தாக்குதல் நடத்திய மாணவன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்றும் பேராதனை போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகங்கள் மற்றும் பேராதனை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வடமாகாண கல்வி திணிக்கிழத்தின் கணக்கு பிரிவியல் பாரியாற்றும் உத்தியோகஸ்தர் ஒருவர் சுமார் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை கையாடல் செய்துள்ளமை அம்பலமாகியுள்ளது கையாடல் மாகாண கல்வி களத்தில் பணியாற்றும் குறித்த உத்தியோகர் ஆசிரியர்களுக்கான சில கொடுப்பனவுகளை வாங்கி பைப்பு செய்யும் பணியை அவர் செய்து வந்துள்ளார் கொடுப்பனவுகளில் கொடுப்பனவுகளில் பைக்கில் இடும்போது உறுதி சீட்டுகளில் இடமாற்றத்தை ஏற்படுத்தி பணத்தை கையகப்படுத்தியுள்ளமை வந்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண கல்வி அமைச்சரின் செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றமை தொடர்பில் அறிவு தரப்பட்டுள்ளது நீர் கட்டணத்தை செலுத்தாத நுகர்வோர்களின் நீர் விநியோகம் அடுத்த மாதம் முதல் துண்டிக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் படிகால அமைப்பு சபை தெரிவித்துள்ளது மாதாந்த நீர் கட்டணத்தை செலுத்தாமை நாற்பது சதவீதத்தினால் அதிகரித்துள்ளதாக அதன் உதவி பொது முகாமியாளர் ஏகநாயக்க வீரசிங்க தெரிவித்துள்ளார் அறுபது நாட்களுக்கு மேலாக பில் செலுத்தாத அனைத்து குடிநீர் நுகர்வோருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது சுமார் எட்டு லட்சம் மக்கள் மூன்று மாதங்கள் அல்லது அதற்கு மேலாக நீர்க்கட்டணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ஏகநாயக வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க